உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, எனக்கு தமிழ பார்க்கணும்னு தோணுச்சு, அத உங்ககிட்ட நான் கேட்டு நீங்க சுத்தி வளைச்சு, அதான் நானே டைரக்டா வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன பாரதி, ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி பாக்குறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன் நான் வாங்கி கொடுக்க கூடாதா? என் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். இதெல்லாம் ஒரு விஷயமா பாரதி? எல்லாமே பண்ணலாம் ஆதி, ஆனா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்லாம இவளை இங்க கூட்டிட்டு வந்து நான் உங்களை தேடி வந்து இதெல்லாம் தேவையா? எதுக்கு சொல்லுங்க? எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிதானே எங்க அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன். ஒரே ஒரு நாள் தானங்க, படிச்சிடலாம் பாரதி. என்ன ஃப்ரெண்ட், கரெக்ட் தானே? ஆமா ஃப்ரெண்ட். வந்தது தப்பு இல்ல, என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வேடா சார், இன்னொரு ஆரஞ்சு ஜூஸ். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஆ ஓகே சார். சாரி மா, நான் சொல்லலன்னு தான் சொன்னேன், ஃப்ரெண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. போடி, இவர் கூட சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஊர் சுத்திக்கிட்டு என்கிட்ட போய் சொல்றியா? இருக்கியே சரியான குட்டி ராட்சசி, இனிமே போய் சொல்லுவேன், போய் சொல்லுவியா? சரியான குருந்து. சார் வணக்கம், இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தாரு. உங்க பேரு? ஆதி. அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் இன்ஸ்பெக்டர் வர சொல்றேன். ஐயா, உங்களை பார்க்க ஆதி இன்னொருத்தர் வந்திருக்காருங்க ஐயா. ராஸ்கல், இரு, அவர் உள்ள உட்கார சொல்லு. சரிங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆ சரிங்க. டேய், நான் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், அதுக்குள்ள உண்மையை சொல்லல உன் தோலை உரிச்சிருவேன். சார், ஐயா உங்களை உள்ள வர சொன்னார். தேங்க்யூ சார். ஹாய் சார். ஹலோ ஆதி, வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பிளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. கமிஷனர் நீங்க வர்றதா சொன்னாரு, பர்சனலா இந்த கேஸ் என்ன விசாரிக்க சொல்லியிருந்தாரு, அது சம்பந்தமா நானும் நிறைய விசாரணை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, அதான் உங்ககிட்ட நேர்ல பேசினா ஏதாவது லீடு கிடைக்கும்னு உங்களை இங்க வர சொன்னேன். தாராளமா கேளுங்க சார், எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது தொழில் முறையிலையோ இல்ல குடும்ப பிரச்சனை இல்ல மத்தபடி எந்த பிரச்சனை மூலியமாவும் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ யாராவது எதிரிங்க இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, விசாரணைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார், அப்படிலாம் யாரும் இல்லை சார், பட் என்னை கொலை பண்ண அடிக்கடி முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு புரியுது ஆதி, மூணு தடவையும் உங்களை அட்டாக் பண்றதுக்கான ஒரே காரணம் உங்களை கொலை பண்றதுதான். ஸோ விஷயம் சீரியஸா இருக்கிறதுனால நான் சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்து குற்றவாளிய பிடிச்சே ஆகணும். கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா எனக்கு அதுல இருந்து ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பாப்பேன். ஓகே சார். சம்திங் வெரி சீரியஸ் ஆதி, லக்கிலி நீங்க மூணு தடவையும் எஸ்கேப் ஆயிருக்கீங்க. உண்மைதான் சார், இப்ப கடைசியில் நடந்த அட்டாக்ல கூட என்னையும் வாசுங்கிறவரையும் சம்மந்தப்படுத்தி சில விஷயங்கள் நடந்தது. வாசுக்கு நடந்த ஆக்சிடென்ட் மர்டர்னும்
அதை பற்றி சில முக்கியமான எவிடன்ஸை பற்றி என்கிட்ட சொல்கிறதாகவும் எனக்கு ஒரு கால் வந்தது சார். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க? ஆ எஸ் சார், எனக்கு வாசு கொலையில் இருக்கிற மர்மம் என்னன்னு தெரிஞ்சாகணும். என்கிட்ட ஃபோனில் பேசினவன் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு ஏன் என்னை வர சொல்லி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும், இது சம்மந்தமாக எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்தேன் சார். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த தகவலெல்லாம் வச்சு நாங்கள் விசாரித்ததில் நீங்கள் சொன்ன வாசுவை ஆக்சிடென்ட் பண்ண வண்டியோட நம்பரும் உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வந்த வண்டியோட நம்பரும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் தொடர்ந்து நடக்குதா இல்லை அந்த வாசுவோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நடக்குதா இல்லை அந்த ஸ்பாட்டில் நடக்குதா? இந்த மாதிரி இந்த கேஸில் எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அதை தான் நாங்கள் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். கமிஷனர் பர்சனலாக கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த கேஸை நாங்கள் சீக்ரெட்டாக தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நாங்கள் வெளியே ரிவீல் பண்ணால் சஸ்பெக்ட் அலர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் பேசாதீங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆதி. யா ஷியோர் சார், நான் இதை பற்றி யாருக்கிட்டையும் பேசலை. குட் ஆதி. அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ வரைக்கும் நாங்கள் சீக்ரெட்டாக தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சரியான எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இதை அஃபீஷியலாக டீல் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் விசாரணை அன்அஃபிஷியலாக தான் போகும். ஓகே சார். ஆதி, உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியணுமா சார்? அப்போது வாசுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் மர்டர் தான் சொல்ல போகிறீங்களா? ஆமாம் ஆதி, நாங்கள் அப்படி தான் இதை சஸ்பெக்ட் பண்ணுறோம். அது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ்? அதை தான் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆதி. சார், அப்படின்னா வாசுவை யார் சார் கொலை பண்ணியிருப்பாங்க? எதுக்கு சார் கொலை பண்ணணும்? அதையும் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். வாசுக்கு யார் கூடையாவது பிரச்சனை இருந்ததா இல்லை வேற ஏதாவது விஷயத்தில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா, அதனால் அவர் ஆக்சிடென்ட் மூலியமாக கொல்லப்பட்டாரா? இப்படி நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்கு. இப்போ தானே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரமாகவே லீட் கிடைக்கணும் நான் நம்புகிறேன். அவரை பிளான் பண்ணி மர்டர் பண்ணவங்களுக்கு அவர் மூலியமாகவே இவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்ற கோணத்துலேயும் நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களையும் அதே வண்டி அட்டாக் பண்ணதுனால உங்களுக்கும் வாசுவோட கொலைக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்காது. இப்போதைக்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இனிமேல் பத்திரமா இருக்கணும். யாராவது உங்களை ஃபாலோ பண்ணால் உடனே நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். ஓகே ஆதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.